வணக்க வெல்லும் மக்களே, இந்த மாதம் 9-10 கார்த்திகை கடைசி ஞாயிறு அன்று கடனாயர் திருவிழாவை நடத்தக்கூடிய விருஞ்சிபுரம் மார்க்க பந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலில் இருக்கும் சிம்மகுளத்தில் குழந்தை வர மேண்டி வரவங்க நீராடினா குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது ஐதீகம். இந்த கோயில் சுமார் 1400 வருடம் பழமையான கோயில். இங்கே இருக்கிற மூலவர் சிலை சற்று சாய்ந்தே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாரு. பங்குனி மாதம் இவர் மேலே சூரிய கதிர்கள் வீழதாகவும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற சிம்மக்குளம் சனிக்கிழமை இரவு 12 மணிக்கு திறக்கப்படுது. குழந்தை இல்லாதவங்க இந்த சிம்மக்குளத்தில் முக்கிய சொல்லோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது அசைக்க முடியாத உண்மை. இந்த திருக்கோயிலில் தலைவிருச்சமாக இருக்க இந்த பெண் பனை மரம் ஒரு வருடம் கருப்பாகவும் மற்றொரு வருடம் வெள்ளையாகவும் காய்க்குது. பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மணிக்காட்டும் கல்லும் இந்த கோயிலில் தான் இருக்குது. நம்ம வாட்சில் என்ன டைம் இருக்கோ அதுதான் இதுவும் காமிக்குது. கோயிலில் எல்லா சிவலிங்கத்தையும் பார்க்க முடிஞ்சுது. பெசிபிக்காக பஞ்சமுக சிவலிங்கம் சூப்பராகவே இருந்தது. இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருந்தது. இந்த கோயிலில் இருக்க மாரி வேறு எந்த கோயிலையும் சிற்பங்களை பார்க்க முடியாது. இந்த கோயிலுக்கு வர அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா நாளுமே வந்து அன்னதானம் இலவசமாக வாங்கப்படுது. கோயிலுக்கு அதிகப்படியான பக்தர் வரத்துக்கான காரணம் குழந்தை வர வேண்டியும் காத்து கருப்பு நீங்கவும் திருமணம் ஆகிறதுக்காக தாங்க இந்த கோயிலில் அதிகப்படியான பக்தர் வராங்க. நீங்கள் இந்த கடனாயருக்கு உங்கள் பிரார்த்தனையை செய்யணும்னு நினச்சிங்கன்னா வேலூர்லேருந்து 15 கிலோமீட்டரில் இருக்க இந்த திருக்கோயிலுக்கு வாங்க. வழி பார்த்தோன்னா வேலூர் டு பள்ளிகொண்டா செதுவாலை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இந்த கோயிலுக்கு வந்துடலாங்க.